எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ஓகேவாக தாங்க இருக்கோம். நீங்கள் சமீபத்தில் இல்லை, நேற்று தான் நீங்கள் வந்து அந்த நியூஸுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கிலாந்து ராணி இறந்துட்டாங்க. ஸோ நேற்று 6:30 வந்த ஒரு செய்தி. நிறைய பேர் சோகமாக இருக்காங்க. இங்கே நீங்கள் யூகே ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளோ லவ் பண்ணாங்க அவங்களே. ஸோ 96 அவங்க இறந்துருக்காங்க. 1926 பிறந்தவங்க. நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் 4 100 கொண்டாடுவோம். பட் சாவ மட்டும் நம்ம என்றைக்கும் பிளான் பண்ண முடியாது. ஸோ என்னென்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட மெசேஜஸ்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருந்தீங்க, இது உண்மையாக நியூஸ் வருது கரெக்டாக அப்படி இப்படின்னு. உண்மை தான், பிபிசியில் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் நீங்கள் நியூஸ் பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பால்மோரல் காசல் அப்படின்னு ஸ்காட்லாண்டில் இருக்குது. ஸோ அபர்தீன் ஒரு இடம், அதுக்கு பக்கத்தில் தான். ஸோ அந்த இடத்துல தான் அவங்க இறந்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க பாடி இங்கே கொண்டு வருவாங்க. ஸோ நம்ம சேனல் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இந்த டைம் எனக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே என்னால் தூக்கமே இல்லை நேற்று அது பார்த்ததுலேருந்து. நேற்று தான் அது எனக்கு நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ என்னென்னா, பிளானிங் இந்த ஊரில் எல்லாத்துக்கும் பிளானிங் இருக்குது. ஆனால் அவங்க ஒருத்தவங்களோட சாவே பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா யோசிப்பாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ் அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. நான் கேதர் பண்ண சில இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ 1960 என்னென்னா இந்த பிளானிங் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1952 அவங்க வந்து குயினாக பதவி எடுத்தாங்க. ஸோ 8 சுற்றி மக்கள்லாம் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க, நீங்கள் இறந்துட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதில் குயினும் வந்துருக்காங்க. ஸோ ராணியும் உட்காந்து பண்ண பிளான் தான் இது. ஸோ அது பேர் வந்து ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். அவங்க இறந்ததுலேருந்து அடுத்த 1 என்னென்ன நடக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து தெளிவாக டு த டி அவங்க பிளான் பண்ணி வச்சுருக்காங்க, சரியா? ஸோ இதுக்கு என்னென்னா, இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இது ஒரு மனுஷனால் பண்ண முடியும்? அவங்க வந்து அரௌண்ட் அந்த டைமில் late 30s இருந்திருப்பாங்க. அவங்க உட்காந்து இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஓப்பன் மைண்டாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 ஆச்சு. 70 ஆட்சியில் 14 இப்போ 1+15 ப்ரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க. பல சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் பார்த்துட்டாங்க. ஸோ டைப்ரைட்டர்லேருந்து இன்றைக்கி ஐஃபோன் வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நான் வந்து சில ஹைலைட்ஸ் மட்டும் நான் பார்த்தது அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிளானிங் வந்து 1960 நடக்குது. அது பேர் வந்து ஆப்ரேஷன் லண்டன் பிரிட்ஜ். அப்படின்னா என்ன பண்ணணும்? அவங்க இறந்து உடனே என்னென்னா, அவங்க டீமில் இருக்க டாப் மோஸ்ட் ஒரு ஆஃபீஸர் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, லண்டன் பிரிட்ஜஸ் டவுன் அப்படின்னாரு. ஸோ லண்டன் பிரிட்ஜஸ் டவுன் அப்படின்னா அங்கேருந்து பாக்கி எல்லாம் டாமினோ எஃபெக்ட் தான். அது ஆரம்பிச்சிச்சுன்னா ஒன்று அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நடக்கும். ஸோ ப்ரைம் மினிஸ்டர் ஃபோன் எடுப்பாங்க, அவங்க லண்டன் பிரிட்ஜஸ் டவுன்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் 15 ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ எல்லாருக்கும் ஒரு நியூஸ் போயிடும். அவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸை ஆரம்பிச்சிருவாங்க. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எல்லா காமன்வெல்த் நாடுகள் அங்கே தான் வந்து என்னென்னா குயின் இன்றைக்கும் ஹெட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ எல்லாமே அங்கே அவங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட் அடி அடித்தோடனே இது எல்லாமே நடக்க போகுது. இது நடந்திருக்கும், இந்நேரம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கும். அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது யார் லைனில் இருக்காங்க அவங்களுக்கு பதவி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பிரின்ஸ் சார்ல்ஸ் வந்து இப்போது கிங் சார்ல்ஸ். அவர் கிங் சார்ல்ஸ் 7th ஒரு 8th என்ன சொல்கிறாங்களோ அது அப்புறமா அவர் அவரோட டிசிஷன், அவர் என்ன சொல்லணும்னு விரும்புகிறாரோ அவர் சொல்லுவார். பட் இப்போதைக்கு கிங் சார்ல்ஸ் அவங்க ஒரு பதவி எடுத்துட்டார். அவர் தான் எடுத்துட்டார். ஸோ அதுவும் சார்ட்டட். அதுக்கப்புறம் என்ன, நிறைய வேறு விஷயங்கள் என்னென்ன இருக்கும். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து ஃபியூனரல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இறந்ததுலேருந்து 12th நாள் அன்னைக்கு அவங்களோட ஃபியூனரல் நடக்கும். அந்த ஃபியூனரல் அன்னைக்கு எல்லாருக்கும் ஹாலிடே, பேங்க் ஹாலிடே. ஸோ அந்த எல்லாருக்கும் லீவ் இருக்கும், மக்கள் போய் ஃபியூனரலில் கலந்துக்கலாம். ஸோ அதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அது நிறைய டீட்டெயில்ஸாக நான் சொல்லணும்னு விருப்பப்படல. அவங்க பாடி எடுத்துகிட்டு வந்து வெஸ்ட் மினிஸ்டர் அப்படி வைக்கிறது, அந்த ஒரு சர்ச்சில் எத்தனை நாள் இருக்கும், மக்கள் எப்போ ஓப்பனாக பண்ணுவாங்க, எப்போ மக்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த மெயின் சர்ச்சுக்குள்ளார
ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி ஒரு ஸ்பெஷல் டிக்கெட்ஸோட ஒரு 2000 பேர் அலோவ் பண்ணுவாங்க, அவங்க போய் மட்டும் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயிங் தட் வந்து 2 days அவங்களோட இது ஃபைனல் இது வரும், அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க அவங்க அப்பாவுக்கு பக்கத்துலேயே. ஸோ அவங்க அப்பாவை எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு பக்கத்துலேயே அடக்கம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு சைடில். இப்போ மீடியா, மீடியாவுக்கு எப்படின்னா எல்லா ரேடியோ ஸ்டேஷன்ஸுக்கும் வார்னிங் போய்டும் அந்த ஃப்ளிக்கரிங் லைட்டோட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு. அது இல்லாமல் பிபிசி, இன்றைக்கி போய் நீங்கள் பிபிசியை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பிபிசியோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரெட்டு, ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக்ல இருக்கும். ஸோ ஃப்ரம் த டே பிபிசி வந்து ஃபுல்லாக எல்லாருமே பிளாக் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஸோ பிபிசியில் ஒர்க் பண்ணுற எல்லா நியூஸ் யார் யார் வந்து வீடியோக்கு முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடிஷ்னல் இந்த மாதிரி ஒரு சூட்டு, பிளாக் டை எல்லாமே வந்து அவங்க எல்லா வார்ட்ரோப்லேயும் இருக்கும். அது அப்போலேருந்து அந்த பிளானிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்தே டக்குன்னு அந்த நியூஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்விட்ச் ஓவர் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அவர் ப்ளூ டை போட்டு வேறு ட்ரெஸ்ஸில் பண்ணியிருப்பார், டக்குன்னு பார்த்தா இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸில் இருப்பார். ஸோ அப்போனா கிடுக்கிடுன்னு ஓடி போய் சேஞ்ச் பண்ணிட்டு திருப்பி வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் பிளானிங்கில் இருக்குது. இன்னொரு விஷயம், பிபிசி இல்லை எல்லா நியூஸ் சேனல்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போலேருந்து அந்த ஃபியூனரல் வரைக்கும் ஃபுல்லாக குயினை பற்றி வந்த எல்லா டாக்குமெண்ட்ரிஸு எல்லாத்தையும் வந்து திருப்பி திருப்பி ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த காமெடி ஷோவும் நடக்காது. ஸோ இந்த கேப்பில் வந்து எல்லாருமே வந்து ஒரு சோகமான இருக்க டைமில் எந்த காமெடி ஷோஸோ என்ன மாதிரி ஒரு ப்ராங்க் ஷோஸோ எதுவுமே நடக்காது. எல்லாமே வந்து இந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படியும் நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கோம். ஏன்னா இவங்க வந்து 70 இருந்துட்டாங்க. 70 வந்து நிறைய கண்ட்ரீஸ், நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான அயன் லேடின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்க வந்து நல்ல எப்படின்னா நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல வேறு வேறு கண்ட்ரீஸோட சூப்பரான ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து நிறைய காமன்வெல்த் நாடுகள் வெளியில் போனாலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியா, அவங்களும் ரிப்பப்ளிக் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு மாறணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த காமன் வெல்த்தில் ஹெட் ஆஃப் ஸ்டேட் வந்து குயினாக இருந்தது, அது மாறலாம். கிங் வந்ததுக்கப்புறம் அது எப்படி நடக்கும்னு தெரியாதுங்கிறாங்க. வேறு என்ன மாற்றங்கள்? இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லா காயின்ஸ்லேருந்து எல்லா நோட்லேயும் குயினோட ஃபோட்டோ இருக்கும், நம்ம ஊரில் காந்தி தாத்தா இருக்க மாதிரி. ஸோ என்னென்னா இந்த ஃபோட்டோஸை எல்லாத்தையும் மாற்றணும். ஏன்னா இப்போ கிங் வந்துட்டாங்க. ஸோ கிங் சார்ல்ஸோட ஃபோட்டோ மாற்றணும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நோட்ஸையும் திருப்பி வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க புது ஃபோட்டோஸோட. ஸோ அது நோட்ஸில் மட்டும் முடிகிறதில்ல, பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் சேஞ்சஸ் வரும், அப்புறம் ஸ்டாம்ப்ஸில் சேஞ்சஸ் வரும், அப்புறம் வந்து போலீஸ் ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்மு, நிறைய ஆம்புலன்ஸ், நிறைய இடத்துல எங்கெங்கே குயின் இருக்காங்களோ அதெல்லாம் மாற்றி அது கிங்கோட ஃபேஸ் வரும். அதோடு இன்னொரு விஷயம் வந்து இந்த ஊரோட நேஷ்னல் ஆந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆந்தமில் காட் சேவ் த குயின் அப்படின்னு தான் பாடுவாங்க. ஸோ குயின் அப்படின்னு அதை மாற்றிட்டு காட் சேவ் த கிங் அப்படின்னு மாறும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஸோ இதெல்லாமே நான் பார்க்கும்போது சரி இவ்வளோ பிளானிங் இவ்வளோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே, ஸோ இதை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி அதுவும் அவங்க 70 என்னென்ன அச்சீவ் பண்ணாங்க அப்படிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் இன்னொரு வீடியோ விட்டுருக்கேன். நம்ம அந்த சில்வர் ஜூப்ளி, இது குயினோட 70th ஜூப்ளிக்கு நான் வந்து போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தேன், அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பாக்கி வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இங்கே நடக்கிறது வந்து சில வீடியோஸ் நான் குயிக்காக முடிஞ்சதுன்னா லண்டன் போய் எடுத்து போடுறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லோரும் சேஃபாக இருக்குங்க, ஹாப்பியாக இருக்குங்க.